நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்கள் ஹரீஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருவாரூர் மண்டலம், இங்கே இருந்து தான் இந்த நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. தகுதியான ஆண்களிடம் மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவக்கால பட்டியல் எழுத்தரில் ஒரு 72 வேக்கன்சியும், பருவக்கால உதவுபரில் ஒரு 67 வேக்கன்சியும், பருவக்கால காவலரில் ஒரு 296 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 495 வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு பருவக்கால பட்டியல் எழுத்தருக்கு பிஎஸ்சி நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி நீங்கள் எனி ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பருவக்கால உதவுபருக்கு வந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் வேணால் நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், பட் ஆனால் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பருவக்கால காவலருக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இன சுழற்சி, அதாவது கம்யூனிட்டி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை போஸ்டிங்ஸ் அப்படின்னு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருக்கீங்கன்னா 37 வயது வரைக்கும், எம்பிசியாக இருக்கீங்கன்னா 34 வயது வரைக்கும், ஓசியாக இருக்கீங்கன்னா 32 வயது வரைக்கும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஊதியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பருவக்கால பட்டியல் எழுத்தர்னா ஒரு 6400 ரூபாயும், இதுவே நீங்கள் உதவுபவராக இருந்தீங்கன்னா ஒரு 6300 ரூபாயும், ஒருவேளை நீங்கள் பருவக்கால காவலருக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய மாத சம்பளமாக 6359 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் அகவிலைப்படி தான். இதோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்பளம் வந்து. ஸோ இதுக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே விண்ணப்பிக்கணும், என்னென்ன சான்றிதழ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெசியூமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறமா உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், மன்னார்குடி சாலை, விளாமல் திருவாதூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வர்ற 5ஆம் தேதி, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தீபாவளி மறுநாளுக்குள்ளே நீங்கள் இதை அவங்களுக்கு அனுப்பிடணும். அப்படி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டு செலக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.